ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். இந்த வீடியோவில் வேற லெவலில் சூப்பராக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்படுற உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உண்மையிலே செம்மையாக இருக்குங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்னைக்கான வீடியோட க்வெஸ்சன் அப்படின்னா, நேத்துக்கு ஜீ தமிழில் கர்ணன் படம் போட்டாங்க, பா வேற லெவல். யாரெல்லாம் அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமையல்னு சொன்னாலே நமக்கு அடுப்பு வேணும், கத்தி வேணும், இந்த மாதிரி நிறைய கேஜெட்ஸ் வச்சு தான் நம்மளால் சமையல் பண்ண முடியும். ஆனால் இந்த எந்த கேஜெட்ஸுமே இல்லாமல் நம்மளால் சமையல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த முயற்சியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ரீவா காட்ஃப்ரே அப்படிங்கிற ஒரு லேடி தான் இதை பண்ணி காட்டியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா நீங்களே யாக் வாமிட் வருது அப்படின்னு சொல்லிடுவீங்க. சமைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், வெள்ளப்பூடு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, லெமன், இது எல்லாத்தையும் வாயை வச்சே கடிச்சு கடிச்சு கட் பண்ணுறாங்க. இது கூட பரவாயில்லப்பா, நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் இவங்க இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க பாருங்கள், அதை பார்த்தாலே அவ்வளோ அருவறுப்பாக இருக்குது. என்னென்னா, ஒரு முழு முட்டையை உடச்சி அவங்க வாய்க்குள்ளே ஊற்றிட்டு வாயை வச்சே கொப்பளிச்சு அந்த முட்டையை மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்ஸில் துப்புறாங்க. இதை அவங்க கையால் நல்லா பிசைஞ்சு அவங்களுடைய எச்சி இருக்கும் இல்லையா, அதையும் திரும்ப திரும்ப துப்பி அதை இன்னும் நல்லா பிசைகிறாங்க. பார்க்கும்போதே ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்குல்ல. இப்படி செஞ்ச மிக்ஸை எடுத்து ஒரு பெரிய டர்க்கி, அதாவது வான்கோழி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே ஸ்டஃபிங்ஸ் மாதிரி வச்சு அதை ஓவனில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறாங்க. கடைசியில் இந்த வான்கோழியும் சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுதுங்க. இதை சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கு. ஐ திங்க் இதை சாப்பிட்டவங்க இவங்களாக மட்டும்தான் இருக்க முடியும்னு நினைக்கேன். இதை பார்த்தவங்க யாராலையும் இதை சாப்பிட்ருக்க முடியாது, ஏன்னா இவங்க எச்சி, இவங்க வாயில் வச்சு மிக்ஸ் பண்ண முட்டை, இது எல்லாம் தான் நம்ம ஞாபகத்துக்கே வரும். ஃபைனலி, கிச்சன் கேஜெட் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி உணவுகளை நம்மளால் சமைக்க முடியும் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவும் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்படி சமைக்கிற உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகாமல் இருந்தால் சரிதான். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டீப் ஃப்ரைட் டர்க்கி. வெளிநாட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும், ஏதாவது தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன் இல்லைனா ஏதாவது ஆஃபீஸ் மீட், இந்த மாதிரி என்ன நடந்தாலும் அந்த ஃபங்க்ஷனில் இடம்பெற டிஷ்ஷஸில் கண்டிப்பாக இந்த வான்கோழியும் இருக்குங்க. ஆனால் இந்த முழு வான்கோழியையும் சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்குமாங்க. நம்ம ஓவன்லலாம் வச்சோம் அப்படின்னா இந்த முழு வான்கோழியையும் தயார் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முழுக்க கூட ஆகிடுமாங்க. ஆனால் கவலையே வேண்டாம், இந்த வான்கோழியை வெறும் 40 மினிட்ஸில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் சமைக்க முடியும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இந்த முழுசாக முங்குற மாதிரி ஒரு பெரிய பக்கெட் எடுத்துக்கணுங்க. அந்த பக்கெட்டை தீயில் வச்சா கூட அது கருகி போகாத மாதிரி இருக்கணும். அந்த பக்கெட் ஃபுல்லாக நம்ம ஆயில், அதாவது பீனட் ஆயில்னு சொல்லுவாங்க, கடலை எண்ணெய், இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த டர்க்கியை முக்கணும் அப்படின்னா 40 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கணுமா, இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடுமா. ஆனால் இதை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 40 மினிட்ஸும் இந்த டர்க்கி மேலேயே தான் உங்கள் கண் இருக்கணும். 40 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இந்த டர்க்கி ஃபுல்லா தீப்பிடிச்சு எரிஞ்சிரும். அதுக்கப்புறம் கருகின டர்க்கி தான் உங்களுக்கு கிடைக்கும். கருகி போன டர்க்கியை நம்மளால சாப்பிடவே முடியாதுங்க. கடைசியில ரெஸ்ட் இன் பீஸ்னு போட்டு அதை குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதுதான். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டீ கன்ஸ்ட்ரக்டர் பர்கர். நிறைய விளம்பரம், முக்கியமாக சாப்பாடை பற்றின விளம்பரங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுலேயும் குறிப்பாக மெக்டொனால்ட்ஸில் பர்கர் விளம்பரத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த பர்கரில் உள்ள எல்லா ஸ்டஃபிங்ஸும் மேலே இருந்து ஏரில் பறந்து வந்து கீழே விடுற மாதிரி அப்படியே ஸ்லோ மோஷனில் சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் காட்டுறதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறவரோட பேர் தான் ஸ்டீவ் கிரால்ட். இவர் ஒரு இன்ஜினியருங்க. இவர் தான் இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட் ஷூட் விளம்பரங்கள் எல்லாமே எடுக்கிறாரு. இந்த விளம்பரங்கள்லாம் எடுக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியான காரியம்லாம் கிடையாதுங்க. பார்க்குறதுக்கே ஈஸியாக தான் தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த பன்னில் இருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும், அதாவது பிக்கல்ஸ், பன், டொமேட்டோ அண்ட் இதில் இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே நூல் மாதிரி கெட்டி அதை மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுருப்பாங்க. கேமராமேன் சொல்லும்போது டக்குன்னு அது எல்லா நூலையும் ரிலீஸ் பண்ணி விடும்போது அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஏரில் பறந்து கீழே விழும். அந்த கேமராவையும் வச்சு டக்குன்னு ஆன் தி ஸ்பாட்டில் அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணுங்க. இப்படி தான் நம்ம பார்க்குற பர்கர் விளம்பரங்கள்லாம் எடுக்கப்படுதுங்க. இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது செவனப். செவனப் நம்மளில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் செவனப் குடிக்கிறது இப்போ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ கேடாக இருந்தாலும் முந்தி காலத்தில் இந்த செவனப்பை தயாரிக்கும் போது நல்ல எண்ணத்தோட, நல்ல நோக்கத்தோடு தான் தயாரிச்சிருக்காங்க.
சார்லஸ் அப்படிங்கிற ஒரு ஹவுடி அப்படிங்கிற கார்பரேஷனை உருவாக்கி 1920ல இந்த செவனப்பை உருவாக்கியிருக்காரு. இந்த செவனப்பை உருவாக்கும் போது இதுக்கு செவனப்புங்கிறது பேர் கிடையாதுங்க, ஆரஞ்சு சோடா அப்படிங்கிறது தான் பேர். இதனுடைய ஃப்ளேவரும் ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குமா, ஆனால் ஆரஞ்சு சோடான்னு விற்பனை செய்யும் போது மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு விற்பனை ஆகலை. அதனால இதனுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு புதுமையான ஐடியாவை உள்ளே புகுத்தியிருக்காரு. இதுக்கு லெமனுடைய டேஸ்ட்டை உள்ளே கொடுத்து லெமன் லைம் சோடா அப்படிங்கிறத மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆனால் லெமன் லைம் சோடாவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குங்க. அதுக்கப்புறமா 1936ல தான் இந்த குளிர்பானத்துக்கு இப்போ நம்ம சொல்ற செவன் அப் அப்படிங்கிற பேரே வந்திருக்குங்க. இந்த செவன் அப்ல லித்தியம் சிட்ரேட் இருந்திருக்கு. இது மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய டிசீஸ்க்கு கியூர் பண்ற மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. காலப்போக்கில் இந்த செவனப்பில் இருக்கிற லித்தியம் சிட்ரேட் இன்னும் நிறைய காம்பனன்ட்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட US கவர்மெண்ட் இந்த குளிர்பானத்தை அவங்க நாட்டில் தடையும் பண்ணிட்டாங்க. செவனப்பை பற்றின இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா இல்லைனா இப்போ தான் தெரியுமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த செவனப் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லி நீங்களும் கெத்து காட்டுங்க. உங்களுக்கு சீஸ் பர்கர்னா ரொம்ப பிடிக்குமா, விரும்பி சாப்பிடுவீங்களா, எங்கே போனாலும் இந்த சீஸ் பர்கர் தான் ஆர்டர் பண்ணுவீங்களா, அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நார்மலாக நீங்கள் சீஸ் பர்கர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காதுங்க. ஆனால் டபுள் சீஸ் பர்கர்லாம் வாங்கினீங்க அப்படின்னா பிங்க் கலரில் ஸ்லைம் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த பிங்க் ஸ்லைமை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இனிமேல் இந்த பர்கரை சாப்பிடவே மாட்டீங்க. இந்த பிங்க் கலர் ஸ்லைமை பன்றியோட கொழுப்பு, நிறைய பீஃபோட கொழுப்பு இதில் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. பர்கருடைய வெயிட்டையும் பர்கருடைய வால்யூமையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. இந்த பிங்க் ஸ்லைம் கூட அம்மோனியா, சிட்ரிக் ஆசிட் இதையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த பேஸ்ட்டை உருவாக்கி இதை ஸ்டஃபிங்ஸாக வச்சு கொடுக்குறாங்க. இந்த பிங்க் ஸ்லைம் இருக்கிற பர்கர்ஸை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்தை ரொம்பவே அடி வாங்குவாங்க, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஹாம்பர்கர்ஸை யாருமே வாங்கி சாப்பிடாதீங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் மண்பானையிலலாம் சமைப்பாங்களான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு சுகுமார் அப்படிங்கிற சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாக்கா சமைப்பாங்க, நாங்கள் கேரளா எப்போல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் மண்பானையில் தான் சமைப்பாங்க, அதில் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் கிரேவிலாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே மண்பானையில் சமைச்சா அதனுடைய ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லும். சித்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்கா எனக்கு பேய் வீடியோஸ் வேணும், எனக்கு தெரியும் நீங்கள் போடுவீங்கன்னு, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டால் நல்லாயிருக்கும், ஈகர்லி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேய் வீடியோ போட்டுடலாமா? இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோடய வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதிலை எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.